two disks of same moment of inertia rotating about their regular axis with angular velocity omega 1 and omega 2. They are brought into contact face to face coinciding the axis of rotation. Loss of energy during this process is. So, in the problem, enna abingiradha konjam nalla understand pannikanum. Two disk of same moment of inertia. Seriya? Rendu disk same moment of inertia. Rotating about their regular axis. Adoda regular axis la rotate aayittu irukku. So, appo axis of rotation passing through its center. Abingiradha meaning. Right? Regular axis with angular velocity omega 1 and omega 2. Rendoda angular velocity lum vera vera. First one ku omega 1, second one ku omega 2. Abingira angular velocity la revolve aayittu rotate aayittu irukku. They are brought into contact face to face. Appo indha rendu disk ayum face to face contact pandradhukku kondu varranga. Seriya? Coinciding their axis. Axis of rotation. Adoda axis of rotation rendaiyum onna aakranga. Apdi onna aakum bodhu loss of energy during this process. Okay va? Ena omega 1 omega 2 rendu velocity la sutiyittu irukku. Rendu angular velocity la sutiyittu irukku. Appo rendaiyum onna aakum bodhu namakku enna aagum? Adoda velocity coincide aagum. Onna maarum. Appo namakku vandu ஒரு லாஸ் இருக்கும் அந்த லாஸ் என்ன அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு படத்தை போட்டுக்குவோம். அதாவது ஒரு டிஸ்க்கு ஃபஸ்ட்டு டிஸ்க்கு சரியா ஃபஸ்ட்டு டிஸ்க்கு அதோடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒமேகா 1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, அடுத்து செகண்ட் டிஸ்க்கு இதோடைய ஆக்சிஸு இதோடைய ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 2 சரியா, இது ஒமேகா 1. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு கொண்டு வர்றோம். அதாவது தே ஆர் ப்ராட் இன் டு கான்டாக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். சரியா? ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டாக்ட் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கடுத்து கோயின்சைட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை கோயின்சைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னாகும், டிஸ்க் 1 இதுக்கடுத்து டிஸ்க் 2 சரியா, இதோடைய ஆக்சிஸ் சேமாக வந்துடும். இப்போ இதோடைய ஒமேகா என்ன, இதோடைய ஆங்கில வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். இது கைனட்டிக் எனர்ஜி. இங்கே லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அல்லது டிஃபரன்ஸ், சரியா, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் செகண்ட் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், லாஸ் ஆஃப் கேஇ ஈக்குவல் டு 1/2 ஐ ஈக்குவலண்ட் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அல்லது ஒரு சின்ன கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒமேகா ஸ்கொயர் எடுக்கும், செகண்ட் எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து அதுக்குரிய டிஃபரன்ஸ் அதோடைய ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஈக்குவலண்ட் ஐ அமௌண்ட் ஆஃப் இனர்ஜியாக்கான ஈக்குவலண்ட் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே இது ரெண்டும் என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று கண்டாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அதை வந்து கண்டாக்டுக்கு கொண்டு வர்றோம். ஆங்குலர் அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனையும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போது இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஈக்குவலண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு I1 plus I2. சரியா? இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வரணும். ஓகேவா? இது இந்த பேரலர் ரெசிஸ்டன்ஸுடைய ஈக்குவலண்ட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஐ ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஈக்குவலண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு I1 into I2 divided by I1 plus I2. இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லியிருக்காங்க, சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டு டிஸ்க்குமே சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது I1 equal to I2 equal to I அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த I1 I2க்கு பதிலாக நம்ம I அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த I ஈக்குவலண்ட் என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள்.
சோ ஐ ஐ ஐ ஒன்றுக்கு பதிலாகவும் ஐ தான் போக போகிறோம், ஐ டூக்கு பதிலாகவும் ஐ தான் போக போகிறோம். அப்போது ஐ ஸ்கொயர்டு ஓகேவா டிவைடட் பை ஐ ஒன்று ஐ ப்ளஸ் ஐ அப்போ டூ ஐ. அப்போ இந்த ஐ ஒரு ஐ கட் ஆகிடும், இங்கே ஐ டிவைடட் பை டூ அப்படி வந்து நிற்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஐ ஈக்குவலான்ட்டு தான் ஐ டிவைட் பை டூ. ஸோ ஐ ஈக்குவலான்ட்டுக்கு பதிலாக இந்த ஐ டிவைட் பை டூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒன் பை டூ ஐ ஈக்குவலண்ட் ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டூ ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அப்போது ஐ ஈக்குவலண்ட்டுக்கு பதிலாக ஐ டிவைட் பை டூ இன்ட்டு ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டூ ஹோல் ஸ்கொயர்டு சரியா. இப்போ இது என்னவா மாறிடும், இப்போ இங்கே டூ இன்ட்டு டூ ஃபோர். அப்போது ஐ டிவைட் பை ஃபோர் ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டூ ஹோல் ஸ்கொயர்டு ரைட்டா. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ஐ ஒமேகா ஒன் மைனஸ் ஒமேகா டூ ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே ஆப்ஷன் ஏல இருக்குது. ஒன் பை ஃபோர் ஐ ஒமேகா ஒன் ஒமேகா டூ ஹோல் ஸ்கொயர்டு ஓகேவா.